ஒரு வலிமையான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். 400 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேலே நம்முடைய பிரதமர் 3வது முறையாக நேர குடும்பத்திற்கு அடுத்தபடியாக ஆட்சி செய்ய வருகிறார். 2 நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்களை எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்டக்கானம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. சமூக நீதி என்று சொன்னால் எல்லோரும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஒரு தேங்காயை உடைக்கிறோம், சோர தேங்காய், சிலருக்கு கால் முடி, சிலருக்கு அரை முடி, சிலருக்கு ஓடு. இருக்கின்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து படிப்படியாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், மத்தியிலே எடுத்துக்கொள்கிறார்கள். மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் என்று சொன்னால் முனிசிபாலிட்டிக்கு இருக்கின்ற அதிகாரம் கூட இல்லை. முனிசிபாலிட்டிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் கூட இல்லை மாநிலங்களுக்கு. பிறகு எங்கே வளர்ச்சி, எப்படி வளருவது, எப்படி குடிசையில்லாத மாவட்டமாக மாற்றுவது, எல்லோருக்கும் தரமான கல்வியை எப்படி கொடுப்பது, இந்தியாவினுடைய பெரிய பணக்காரர் அம்பானியினுடைய பேர குழந்தைகளுக்கு கிடைக்கிற அதே தரமான கல்வி ஏன் கிராமத்தில் இருக்கிற சூப்பனுடைய குழந்தைக்கும் குப்பனுடைய குழந்தைக்கும் கிடைக்கக்கூடாது, கிடைக்க வேண்டும். நீ சொல்றியே இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறீயே, நீ சேர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு, மறுப்பாத. நீ சேர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அந்த இடஒதுக்கீடுக்கு தேவை என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பு. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம். என்ன பித்தலாட்டம், என்ன பித்தலாட்டம், இதுக்கு என்ன விளக்கம் சொல்ற சொல்லு, சொல்லு பாப்போம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆக வேண்டும். இன்னும் பல்வேறு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக. ஒன்றும் கிடையாது, வெறும் குடும்பம், குடும்பம் தான், டப்பு மணி, வேற ஒன்றும் கிடையாது. ஆக அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு நமக்கு மேல இருந்த ஒரு பாரம் நீங்கிருச்சு. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நடந்து கொண்ட நிகழ்ச்சியில் அவர் ஐயா கையை பிடித்து சொல்கின்றார், டாக்டர் யூ ஆர் த மோஸ்ட் சீனியர் லீடர் இன் தி என்டிஏ அலைன்ஸ். பாருங்க, இந்தியாவில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே ஐயா தான் அதாவது மிகுந்த முதிர்ந்த தலைவர் என்றும் அவர் நம்முடைய பிரதமர் அவர்களால் அங்கீகரிக்க அங்கீகாரம் நமக்கு ஐயாவுக்கு கிடைத்திருக்கிறது. கட்டி பிடித்து தவழ்ந்து எங்களை வழிநடத்துங்கள் என்று பிரதமர் அவர்கள் ஐயாவை பார்த்து சொல்கின்றார். இது நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை. பாரதிய ஜனதா கட்சி ஜாதிவாரி கணப்படத்தை நடத்த மாட்டோம். நீ என்ன சொல்ற, நடத்தணும்ன்ற யாரோட கூட்டணி? மோடியோட கூட்டணி. மோடி என்ன சொல்றாரு? நான் நடத்த மாட்டேன். இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? டிடிவி. கொடுக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? ஓபிஎஸ். இப்ப யார் கூட அந்த கை கட்டி பிடிக்கிற? அந்த ஓபிஎஸும் டிடிவியும் மேடையில கட்டி பிடிக்கிற. இன்னொரு கூட்டணி கட்சி தீர்மானம் போடுறது, அப்படி யாரை ஏமாத்துற? அந்த சமுதாய மக்களுக்கு எதுவும் தெரியாதா? யாரை ஏமாத்துக்கிறாய்? இந்த மண்ணை மக்களையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டும், முன்னேற்ற வேண்டும், திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கம். அந்த ஆதங்கத்தால் தான் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தோம், ஆனால் அதை முழுமை அடையவில்லை. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. அது முழுமை அடைய வேண்டும் என கடந்த தேர்தலிலே போட்டியிட்டேன், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. இன்னும் அந்த தாகம் எனக்கு இருக்கிறது.
அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாற்றிட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார், பூஜ்யம் கொடுப்போம்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் வேடந்தாங்கல் பறவைகள், நாங்கள் வேடந்தாங்கல் பறவை கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அவர்களுக்கு உழைப்போம், வெற்றி பெற வைப்போம். மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சுருக்கோம், நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கிறியே. 2019 எவ்வளோ தான் கூட்டணி இருந்தது, 2021 அவ்வளோ தான் கூட்டணி, எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? கேட்டார் அதிமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியும், என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க, என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க? நீ பேசினா நான் உள் விஷயத்தை இன்னும் நிறைய பேச வேண்டியது, நான் பேசினா நான் வாயை திறந்த அசிங்கமாய், ஆகவே ரொம்ப பேசாத, ரொம்ப பேசினா நான் ரொம்ப பேசுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.